வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கறது சுக்கு மல்லி காப்பிங்க இப்போ இந்த வைரஸ் தாக்குதல் இருக்கிறதுனால இதுக்கு தடுக்கிறதுக்கு இது அதிகளவு பயன்படுது இந்த சுக்கு மல்லி காப்பி தயார் பண்ணி சீரியல் லெவலில் பேக்கெட் போட்டு லோக்கலில் இருக்கக்கூடிய கடைகளில் நீங்கள் வைக்கலாங்க இதுக்கு ஆரம்பம் முதல்ல ஒரு ரூபாய் இருந்தால் போதும் ஒரு லைசன்ஸ் குடிசை தொழில் எப்ப சைஸில் லைசன்ஸ் இருந்தால் போதுங்க ஒரு ஐயாயிரூமா பத்தாயிரமாக இருந்தால் முதலீடாக போட்டு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இந்த தொழிலை செய்யலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்கங்க அப்போ கிலோ வந்து ஐநூறுவாங்க எப்படி பார்த்தாலும் இரநூத்தம்பது ரூபா லாபம் கிடைக்குங்க கிலோவுக்கு இந்த பேக்கிங் பண்ணுறதை பற்றிலாம் இருக்குன்னு நிறையா வீடியோ கால் போட்டிருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தொழில் இது வந்து பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் போகுங்க இருமல் சளி வாயு தொல்லை அதாவது செரிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி அனைத்து விதமான இதுகளுக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது இந்த சுக்கும் மல்லி காப்பிங்க இது எப்படி செய்கிறது என்பதை இப்போ பார்ப்போம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய சுக்குங்க இதை வந்து ஒரு நூறு கிராம் கொத்தமல்லி இரநூறு கிராம் இதில் தூசியெல்லாம் எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு ஒரு பத்து கிராம் இதில் வேணும்னா சீரகம் வேணால் கலந்துக்கலாங்க ஸோ ஏலக்காய் ஒரு பத்து கிராம் இது வாசனைக்குங்க இது எல்லாமே ஒரு வானொலி சட்டியில் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கணுங்க வறுத்து மிக்சியில் அரைச்சிக்கணும் அரைச்சி சளிச்சு பேக்கெட் போட்டு விற்கலாம் பெரிய லெவலில் செய்கிறவங்க இதுக்குன்னு மிஷின் விற்கிதுங்க அது ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரூபா வரும் அதை பற்றி வீடியோக்களும் ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் அந்த இயந்திரத்தை வாங்கி நீங்கள் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வறுத்து கலந்து பேக் பண்ணி விற்கலாங்க மிக அருமையான தொழிலுங்க இது ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து அதிக போட்டி கிடையாது நீங்களே போய் விசாரித்து பாருங்கள் ஒரே ஒரு நிறுவனம் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுக்க வந்து தோலை சீவிட்டு தான் நம்ம செய்யணுங்க ஏன்னா தோலோடு போடக்கூடாது அது பாதிப்பை ஏற்படுத்தும் நல்லா கவனமாக தயார் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு வருடம் வரைக்கும் இருக்குங்க கெட்டு போகாதுங்க இருக்கிற மூலிகைலே சுக்கு தான் மிக அதிக சக்தி வாய்ந்ததுன்னு ஏற்கனவே நிறைய சித்த மருத்துவ புத்தகங்களில் போட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் தயார் பண்ணி விற்கலாங்க இது கூட இன்னும் நிறையா மூலிகை பொருட்களை விற்றீங்கன்னா அடிஷ்னலாக விற்கும்போது உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குங்க ஒரு கிலோவுக்கு இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்குது அப்போ கணக்கு பண்ணிங்க மாதம் இத்தனை கிலோ விற்றீங்கன்னா நீங்கள் எப்படி விற்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ சுக்கு மல்லி காபி தயாருங்க இதை வந்து நூறு கிராம் கால் கிலோ அரை கிலோன்ட்டு டப்பாக்கல்லில் போட்டு இல்லை பேக்கெட்டில் போட்டு ஸ்டாண்டிங் பைப் அதாவது பவுச்செலாம் இருக்குதுங்க அதில் போட்டு நீங்கள் பண்ணலாம் இது எப்படி தயார் பண்ணாங்கன்றதை பாருங்கள் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இரநூறு எம்எல் தண்ணியில் ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா கலந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி சர்க்கரை போட்டு கலந்து குடிக்கணுங்க பணக்கண்கண்டு தேவைன்னாலும் பணக்கணுக்கு போட்டுக்கலாம் பணக்கண்கண்டு இல்லாதவங்க சக்கரை போட்டு குடிக்கலாம் அது அவரவர்களு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தொழில் மிக எளிமையான ஒரு தொழிலை பற்றி சொல்லிருக்கேன் குறைந்த முதலீட்டு இருந்தால் போதும் இதுக்கான பொருட்கள் எல்லாமே உங்கள் ஊர்லேயே கிடைக்குங்க சுக்கு முட்டி மொத்த விலைக்கு வாங்கிக்கிங்க ஏன்னா மொத்த விலைக்கு வாங்கினா தான் நமக்கு கட்டுப்படியாகும் மிக குறைந்த மூலட்லே மாதம் ஒரு கணிசமான வருவாயை பெறக்கூடிய ஒரு தொழிலை பற்றி இப்போ சொல்லிருக்கேன் தொடர்ந்து எமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பதிவிட்டு வரும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் நூறுரூபாங்க இரநூறு கிராம் சுக்குமல்லி காபி நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க பாட்டிலில் போட்டு நல்லா பேக் பண்ணி உங்களோட விளம்பரங்களை தமிழ் தொழில் சந்தை என்ற ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் விளம்பரப்படுத்துனாங்க இலவசமாக அதோடய லிங்க்கு வீடியோக்கு தரேன் இப்போ நீங்கள் பார்க்குறது சுக்கு காஃபி பவுடர் அரை கிலோ வந்து இதோடய விலை பார்த்திங்கன்னா இரநூத்தறுபத்தஞ்சி ரூபாங்க இது ஒரு பாட்டிலில் பேக் பண்ணி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் விற்கிறாங்க வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க நம்ம ஊர்லேருந்து தயார் பண்ணி வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது லோக்கலில் அனைத்து மளிகை கடை அப்புறம் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் சூப்பர் மார்க் கடைகள்லையும் விற்கிறாங்க குறைந்த மாநிலத்தில் ஆரம்பித்து ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு தொழிலை பற்றி சொல்லுங்க வருடம் முழுவதும் இது விற்பனை ஆகுங்க தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்